ஓஹோ அப்படியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் சில படங்களில் முகம் தெரியாத ரோல்களில் நடித்து நடிகையான சாய் பல்லவி மலையாளத்தில் வெளியான பிரேமம் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் அந்த படம் தமிழில் மட்டுமின்றி அனைத்து மொழிகளிலும் செம ஹிட் ஆனது படம் ஹிட் ஆனதை விட படத்தில் மலர் டீச்சர் ரோலில் நடித்த சாய் பல்லவி ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதையும் கவர்ந்து விட்டார் மலர் டீச்சர் ஜார்ஜ் கேரக்டர்களின் கியூட்டான ரொமான்டிக் காட்சிகள் தான் இந்த படத்தின் மாஸ் ஹிட்டிற்கு காரணம் பிரேமம் படத்திற்கு பிறகு தமிழ் தெலுங்கு என பல மொழிகளிலும் தேடப்படும் நடிகையாகி விட்டார் சாய் பல்லவி தெலுங்கில் இவர் நடித்த பல படங்கள் ஹிட்டாகி வருகின்றன தெலுங்கில் ராணாவுடன் இவர் இணைந்து நடித்த விரத பருவம் படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுள்ளது இதில் நக்சலை ட்ரோலில் சாய் பல்லவி நடித்திருப்பார் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே காதல் கிசுகிசுக்கள் சர்ச்சைகள் என பலவற்றில் சிக்கி பரபரப்பாக பேசப்பட்டார் சாய் பல்லவி இந்நிலையில் விரத பருவம் படத்திற்காக யூடியூப் சேனல் ஒன்றிற்கு சாய் பல்லவியும் ராணாவும் பேட்டி அளித்தனர் விரத பருவம் படத்தில் வெண்ணிலா என்ற ரோலில் நடித்திருக்கும் சாய் பல்லவி மிகவும் ரிஸ்க் எடுத்து ராணாவிற்கு லவ் லெட்டர் கொடுப்பார் இந்த சீன் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த சீன் பற்றி சாய் பல்லவியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதில் விரத பருவம் படத்தில் வருவதை போல் நிஜ வாழ்க்கையில் யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்தது உண்டா என சாய் பல்லவியிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் படத்தில் டைரக்டர் சொன்னதற்காக லவ் லெட்டர் எழுதினேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை எழுதி உள்ளேன் சிறு வயதில் நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதி எங்க அம்மா அப்பாவிடம் மாட்டி செம அடி வாங்கினேன் என்றார் இதே கேள்வி ராணாவிடமும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நானும் ஒரே ஒரு முறை லெட்டர் எழுதி உள்ளேன் லவ் லெட்டர் கிடையாது சிறு வயதாக இருக்கும் போது எனது தாத்தாவிற்கு எழுதி உள்ளேன் அதற்கு பிறகு யாருக்கும் நான் லெட்டர் எழுதியது கிடையாது என்றார் சாய் பல்லவி நடித்துள்ள கார்கி படம் July 15 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக உள்ளது பெண்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் தான் தயாரித்துள்ளது இதற்கான ப்ரொமோஷன் வேலைகள் நடந்து வருகிறது ஓஹோ அப்படியா ஓஹோ அப்படியா ஓஹோ அப்படியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க